ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த எக்சர்சைஸ் பார்த்தோமா, இது ஒரு ரெண்டு பேஜ் அடிச்சுக்கோங்க. ரெண்டு பேஜ் அடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நீங்க அடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரெண்டு பேஜ் அடிக்கலைனாலும் அடிச்சுட்டு அடுத்தது போங்க. இப்போ இந்த எக்சர்சைஸ்ல சில வேர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் எல்லாம் நம்ம அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இந்த நாலு இந்த எட்டு லெட்டருக்குள்ள மட்டும் ஒரு சின்ன சின்ன வேர்டு வரும், அதை நம்ம அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது என்ன வேர்டு அப்படின்னா, இந்த புக்கை பாருங்க. நான் இந்த புக்கு உங்களுக்கு நான் பிக்சர் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குட்டி குட்டி வேர்டை நம்ம அடிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்களுக்கு இன்னுமே மெமரி ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேல் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வாங்க. அதாவது ஒவ்வொரு வேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லைன் ஃபைவ் லைன்ஸ், இல்லை எனக்கு த்ரீ லைன் ஃபைவ் லைன்ஸே வந்து எனக்கு நல்லா நீட்டாக வரல அப்படின்னா நீட்டாக வர வரைக்கும் அடிங்க. நம்மளே தான் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இல்லையா. நீட்டாக வர வரைக்கும் அடிங்க. எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து காட்டுறேன். நான் போன வீடியோ போன ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அடித்தோம் இல்லையா, அதிலே நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் கீழே அடித்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் ஏஎஸ்கே அடித்து காட்டுறேன். ஏ எஸ் ரெண்டாவது ஃபிங்கரே அடிப்போமா? கே எந்த ஃபிங்கர் அடிப்போம்? தேர்ட் ஃபிங்கர். அப்போ ஸ்பேஸ் ஏ எஸ் கே ஸ்பேஸ் ஏ எஸ் கே ஸ்பேஸ். பொறுமையாக நீட்டாக அழகாக அடிங்க. நமக்கு அடிக்கிறது தப்பே வரக்கூடாதுன்னு அப்படி அடிங்க. சப்போஸ் தப்பு வந்தது அப்படின்னா அடுத்த லெட்டர் என்னவோ அதை அடித்து சரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைன் அடிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து டி அழுத்திட்டேன் உங்ககிட்ட பேசிட்டு, அடுத்தது என்னவோ அது சரியாக அழுத்திக்கிறேன். ஏஎஸ்கே ஏஎஸ்கே இந்த மாதிரி அடிச்சு சொல்லிகிட்டே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். பெல் சவுண்ட் கேட்டுதா? இப்போ அடுத்த லைன், அடுத்த லைன்க்கு இது பிடிச்சி நகர்த்துறீங்களா? மறுபடியும் ஏஎஸ்கே இந்த மாதிரி ஆர்டராகவும் அடிக்கணும். இப்போது ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாது. இப்போது நான் உங்களுக்கு தெரியறதுக்காக அடிக்கிறேன். இப்போ மறுபடியும் இங்கே கே வந்துருச்சு ஏ வந்துருச்சு அப்படின்னா ஓகே, அடுத்தது என்ன சரியாக இருக்கோ அதை அடித்து மிஸ்டேக் குறைங்க. இப்படி தான் இந்த மாதிரி தான் அடிச்சுக்கணும். ஒரு த்ரீ லைன் இல்லை ஃபைவ் லைன் அடிங்க. அடித்ததுக்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் அது எப்படி விடணும் அப்படின்னா ஒன் டூ இப்படி விட்டுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நான் அதுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஏடி. அடுத்த வேர்டு என்ன? எல்ஏடி. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இப்போ டி எந்த ஃபிங்கர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? இதுதான் யூஸ் பண்ண, தேர்ட் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறோம். மறந்து செகண்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஃபிங்கர் வருதோ அப்படின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்தந்த ஃபிங்கரில் யூஸ் பண்ணணும். பொறுமையாக கரெக்டாக இப்போ அந்த விரலில் தான் அந்த பட்டன் அழுத்துறாமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக அடிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன் இந்த பட்டன் வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, லைனாக கொடுக்காத இப்போ ஏஎஸ்டிஎஃப் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பட்டன் ஃபஸ்ட்டு லைனும், அதோட கம்மியாக யூஸ் பண்ணுற பட்டன் செகண்ட் லைனும், அதோட கம்மியாக யூஸ் பண்ணுற பட்டன் தேர்ட் லைனும், இந்த மாதிரி ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒட்டுக்காக கொடுத்து பார்த்தப்ப நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப உள்ளேயே இருந்துக்குச்சு. ஓகேங்களா? கீபோர்டு அதாவது ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொடுத்தா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஒன் டூ த்ரீ அப்படியே லைனாகவே நம்ம கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஓகேவா? சரி, ஓகே. இதை ஃபுல்லாக இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிங்க. நான் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பார்த்து எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது செகண்ட் லைனுக்கு வாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். நல்லா எந்தெந்த ஃபிங்கரில் எது எது அடிக்கணும்னு நல்லா பார்த்து அடிங்க.
பேப்பர் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வெச்சி நல்லா பழகுங்க.